வெல்கம் டு சிக்ஸர் பேங்க். பை த பை, ஹாப்பி பொங்கல். பியூனா ஒவ்வொரு கிளைண்டா உள்ள அனுப்புங்க. சார் சொல்லுங்க, யார் நீங்க? சார் என் பேர் அயாஸ் சார். அந்த எஜுகேஷனல் லோன் கட்டலன்னு. அயாஸ் எஜுகேஷன் லோன் கட்டல? ஏண்டா, முடிச்சு 5 வருஷம் ஆகுதுல்ல, வேலிடா ஒரு ரீசன் சொல்கிறான் ஏன் எஜுகேஷன் லோன் கட்டலன்னு. நானே கட்டுறேன்டா. சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், அடுத்த எலெக்ஷனில் அவங்களே தள்ளுபடி பண்ணிடுவாங்க சார். டேய், எலெக்ஷன் இப்போ தான்டா முடிஞ்சுது. நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது இல்லை சார், அதில் தள்ளுபடி பண்ணிடுவாங்க சார். ஓ, அப்போனா இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சே தான் நீங்களாம் வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கீங்க. எனக்கு 5 வருஷம் கட்டி கொடுத்தா என்னடா இது? அல்லுங்க சார். இப்போ என்ன, இதான் வட்டி காசுன்னு சொல்ல போறியா? சொல்றா. அல்லுங்க சார் சொல்றேன். சில்லறையை கொட்டினா அள்ளிடலாம் சார், ஆனால் வார்த்தையை கொட்டினா அள்ள முடியாது சார். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் சார். காமன் சென்ஸ் இல்லைனா மட்டும் இல்லை சார், ஃபோனில் காசு இல்லைனாலும் கால் பண்ண முடியாது சார். புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு தடவை நேரில் வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லப்பா. சார் எப்படி சார், ஆட்டோவில் வந்த காசு, கேபில் வந்த காசு, ஒரு பைக்கில் லிஃப்ட் கேட்டு வரேன் சார், இறங்கணுன்னு ஆப்னு சொல்லி அதுக்கும் காசு கேட்குறேன் சார், எப்படி சார்? பஸ்ஸில் வந்துருக்கலாம்ல சார். லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் விடுற மாதிரி என்ன மாதிரி வேலை இல்லாத பசங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டால் தான் சார் எங்களாலலாம் வர முடியும் சார். காலேஜ் படிக்கும் போது கூட வீட்டில் காசு வாங்கிட்டு வந்துடுவேன், இந்த மாதிரி வேலை இல்லாத டைமில் வீட்டில் கூட காசு தர மாட்டேன் சார். டேய், நீ என்ன தலை குனிஞ்சிருக்க, தலை நிமிந்து உட்கார்றா, உனக்கு நான் வட்டி காசு கட்டுறேன்டா. நான் வட்டி காசு கட்டுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். வட்டி மட்டும் தான் நான் கட்டுறேன், அசல் நீயே கட்டிடு. சார் உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம், அதெல்லாம் வேணும். எனக்கு ஒரு தம்பி இருந்தால் நான் கட்ட மாட்டேனடா. உரிமையாங்க. எனக்கு தெரியாம போயிடுச்சு, வட்டி அசல நீங்களே கட்டிடுறீங்களா? பஸ் கூட காசு இல்லை சார், இந்த காசை வச்சுதான் சார் வீடு போய் சேரணும். நீங்க கட்டிருங்க சார். சார் இந்த பிஸ்னஸ் லோன் போட்டு ரொம்ப நாள் அப்ரூவலே ஆகலை சார். அதை போட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்துடுவேன் சார். உங்க பேங்க்கை கடன் அடிச்சிடுறேன், அப்ரூவ் பண்ற வழியை பாருங்க. அந்த 2.5 crore இருக்குல்லையா? ஆமாயா. சார் சூக்கேஸை கீழே வைங்க. இதில் தான் சார் கேஷ் இருக்கு. சூக்கேஸு கேஷு. எஸ் எஸ், டெபாசிட். இங்கே டெபாசிட் பண்ணுங்க சார். ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்களா சார்? யா ட்ரை பண்ணலாம். எனக்காக வாங்கி சார், நீங்கள் குடிங்க, நீங்கள் குடிக்கலாம். டெபாசிட் பண்ண வந்துருக்கீங்க. நைஸ் ஆம். தேங்க்யூ, தேங்க்யூ சார். சார் எவ்வளோ அமௌண்ட்டு ஏதாவது? வெல், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். நீங்கள் கேட்கலாம் சார், கேளுங்க சார். இங்கே இந்த ஊரில் ப்ரொஃபஸர்ஸ் யாராவது இருக்காங்களா? சார் நிறையா பேர் தெரியும் சார், எங்கள் அண்ணன் கூட ப்ரொஃபஸர் தான். உங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள், பண்ண வச்சுருவோம். குட், அப்போ நான் வரேன் சார். சார் 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 உட்காருங்க சார். ஏன் சார் இப்போ கோவப்பட்டு போகிறீங்க, என்ன சார் வேணும்? ஆமாம், ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க மணிஸில் வர மாதிரி என்னுடைய பணத்தை திருடிட்டா நான் என்ன பண்ணுறது சார்? அப்படிலாம் யாரோ வந்து நம்ம லாக்கரை திறந்துட முடியாது சார். ஒரு தடவை பணத்தை போட்டு லாக் பண்ணோம்னா முடிஞ்சு, வேறு யாராலையும் எடுக்க முடியாது. நான் நினச்சா தான் சார் எடுக்க முடியும். ஓ, அப்போ நான் இல்லாத டைமில் நீ போய் எடுத்துட்டீங்கன்னா வெரி டேஞ்சரஸ் சார். அப்படிலாம் எடுக்க மாட்டேன் சார், சத்தியமாக எடுக்க மாட்டேன் சார். சார் உங்கள் மேலேயும் உங்கள் அம்மா மேலே சத்தியமாக எடுக்க மாட்டேன் சார். என்ன சொன்னேன்? சத்தியமா. உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணு, அப்போ நம்புகிறேன். சத்தியமா யோசிக்கிற? அப்போ எங்க அம்மா சத்தியமா சார். அப்படி 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 அப்படியே தேய்க்காம எடு, தேய்க்காம திக்கு போடு. யோசிக்கிற? திக்கு சார். அப்படியே சார். ஹேவி கடவுள்கிட்ட போயிட்டு இருக்கு சார். போயிடுச்சா சார்? ஆ போயிடுச்சு சார். சூக்கேஸில் கேஷ் இருக்குல்ல, அதனால தான் நீங்கள் தப்பிச்சிட்ருக்கீங்க சார். எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு போயிடலாம் சார். எஸ், த டைம் ஹாஸ் அரைவ்ட்.
மெஷினில் போட்டு துவைக்கும் போது காசு எடுக்க மறந்துட்டாங்க சார். அதான் லைட்டாக இதுதான் சார் பிரச்சனையே, லைட்டாக ஈரமாயிடுச்சு. இதுக்கு எதுக்கு இங்கே வந்து இங்கே தானே ஃபேன் இருக்கு, காய வச்சுட்டு அப்படியே எடுத்து லாக்கரில் வச்சிடலாம்ல. டேய் எடுத்துருப்படா, எடுறா எடுத்துருப்படா சார். அந்த பேனா கொடுங்க தம்பி. ஜலானா? ஆ ஆமாம் சார். கதவுக்கு லெஃப்டில் ஒருத்தர் டேபிள் போட்டு உட்காந்துப்பார்ல, அவர் ஃபில் பண்ணி தருவார், அவர்கிட்ட போகும் சார். அங்கே போனேன், எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க, அதான் சார் இங்கே வந்தேன். அப்போனா இந்த ரெண்டாவது டேபிளில் சுந்தரியக்கான ஒருத்தவங்க இருப்பாங்க, நான் சொன்னேன்னு சொல்லி பண்ணி தருவாங்க சார். அந்த சுந்தரியக்காலாம் உள்ளே போங்க, ஒருத்தன் வெட்டியாக உட்காந்துருப்பான், அவன் முன்னாடி பிரான்ச் மேனேஜர்னு கூட இருக்கும், அவன்கிட்ட ஃபில் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க சார். அப்படியே சொன்னாங்களா? ஆமாம் சார். நீங்கள் எழுதுங்க, நானே ஹெல்ப் பண்ணுறப்பேன். ஓகே சார், ஓகே சார். அந்த பேர் நேம்னு இருக்குல்ல, அதுக்கு நேராக உங்கள் பேர் எழுதுங்க. சார் இங்கிலீஷில் எழுதுமா தமிழ் எழுதுமா சார்? அது உங்களுக்கு எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. நான் தமிழே எழுதுறேன் சார். பேர் தமிழ் அதுக்குன்னா டேட்டு போடணும். இங்கே இங்கே இருக்கல ஓரத்தில் அது அது டே எழுதுகிற இடம், அதில் போய் இயர் எழுதுறீங்க. ஆ தம்பி அதில் டே எழுதுப்பா. சார் நீங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க சார். சரி சொல்லுங்கள். 2021 சார் அறிவு இருக்கா சார்? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கு. நீங்கள் தான் பிரான்ச் மேனேஜரா? எப்போ நான் தான்ப்பா படிச்சு. இங்கே பாருங்க நான் தான் சார். 2022 சார், 2021 போட்டுருக்கீங்க சார், என்ன சார்? சாரி சாரி சாரிப்பா சாரிப்பா, அது வருஷம் வருஷம் போடு வருஷம் வரப்போ குழப்பம் வந்துடுது. சாரிப்பா 2000. எத்தனை நோட்டு இருக்கு? 100 × 6, இந்த 6வது வரிசையில் அங்கே இருக்கும் பாருங்க. கையெழுத்து கையெழுத்து நான் போடணும். மாடு நீ மேய்ச்சியா இல்லை உன்னை எவனாவது மேய்ச்சானா? எரும மாடே எரும மாடே, நல்லா வந்துடுறாங்க. இதை இப்போ இந்த பாக்ஸில் டெபாசிட் பண்ணால் நாளைக்கு வந்துடுமா? நாளை காலையில் வரும்பா. வராதே? கண்டிப்பாக வரும்பா, இந்த சலானை நானே இருந்து போட்டு போகிறேன்ப்பா. வராதுடா, எப்பட்றா வரும்? மறுபடியும் நீ படிச்சிருக்கியா இல்லையாடா? எப்படிப்பா வராம, நானே போட்டால் வரும். ஏ இது வேறு பேங்க்கு சலான்றா, அங்கே அந்த மேனேஜர் பிஸியாக இருந்தாடா இங்கே வந்தேன். எப்பட்றா அந்த பேங்க்கோட சலான் இந்த பேங்க்கில் வரும்? என்னடா பேசுகிறீங்க? பேங்க்கோட சலான். உண்மையிலே படிச்சிருக்கீங்களா சார்? வணக்கம் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். வந்ததுல நீங்க மட்டும் தான் சார் எப்படி இருக்கீங்க கேட்டீங்க. நன்றி சார், நன்றி சார். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க சார். அப்புறம் சார் திருட்டு பழகிறீங்க சார்? திருட்டு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சார். திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நம்பி வாழ்ந்துட்டு இருக்கவங்க நாங்க, எங்கள்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சார். சார் இப்போ நல்லா தமிழ்ல பேசுறீங்களா? அப்புறம் போன்ல முடியாது சார் ஹிந்தில பேசுறீங்க. ஹிந்தில பேசணும்? ஆமா சார், நீங்க தானே போன்ல கடுமையில ஏற்கனவே 16 நம்பர் சொல்லுன்னு சொன்னீங்க. அவங்களா? அவங்களா இல்ல நீங்க சார். நான் இல்ல சார். சார் நீங்க தான் சார், நான் கூட கார்டு மேல நம்பர் 2 2 சொன்னேன். ஆனா நீங்க தமிழ்ல சொல்லாதீங்கோ இங்கிலீஷ்ல சொல்லுங்க சொல்லிட்டு சொன்னீங்களா இல்லையா? அப்ப நான் கூட டூ 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 இங்கிலீஷ்ல 16 நம்பர் சொன்னேன் சார். ஓடிபி கேக்கலையா? அவங்க கேட்டீங்க. யோ லூசு லூசு, எவனோட ஃபோன் பண்ணி கார்டு மேல இருக்கு 16 நம்பர் சொல்லுங்க அப்படி எடுத்துங்க பேசுங்க. கார்டு அதே மேல வாய்ஸ் நான் கேட்ட வாய்ஸ். அப்பாடா சார், என் காசு எங்கேயுமே வேலை உங்க கிட்டதான் பத்திரமா இருக்கு சார். உங்க செலவுக்கு தான் எடுத்திருப்பீங்க, நீங்க பத்திரமா செலவு போட்டு திரும்ப பைத்தியம் பைத்தியம் கார்டு நம்பர் எவன்ட்டே கொடுத்து காசு ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப என்ன. ஹலோ, யோ நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், சீக்கிரம் சொல்லியா? யோ 16 நம்பரை கொடுத்ததுக்கு தான் ஒருத்தனை திட்டிக்கிட்டு இருக்கேன், இப்ப என்கிட்ட வேணா போட்டோ எடுத்து அனுப்புறேன் பாத்துக்கோ. ஆ வந்துருச்சா? ஆ பை என்னி ஒன்ன மாதிரி பைத்தியம் ஓடிபி கேட்கறான், சொல்லிடுவேண்ணா. யாராவது கேட்டால் சொல்லிடாத. இதுக்கு தான்ப்பா படிங்கடா படிங்கடான்னு சொன்னேன், கேட்டிங்களா? ரொம்ப மோசமான உலகம். திரும்ப திருடிக்கலட்சமா தம்பி, உனக்கு எவ்வளோ போச்சு? எனக்கு 20,000 தான். ரொம்ப நியாயமான திருடாயிரம் கேட்டார் கிளைண்ட். எனக்கு 20,000 வேணும், திரும்ப 2 லட்சம்
ஒன்னும் இல்லை சார், ஒரு அவசர செலவுக்காக உங்கள் ஏடிஎம்ல பணம் எடுக்கலான்னு போனோம். எங்கள் ஏடிஎம் வெறும் பேப்பர் மட்டும்தான் சார் வந்துச்சு, பணம் வரல சார். ஆனால் கார்டில் காசு டெபிட் ஆகிடுச்சு சார். டெபிட் ஆகிடுச்சுல சார், ஒரு நாலு நாளில் உங்களுக்கு வந்துடும் சார், நீங்கள் போங்க சார். இப்போ உங்கள் பர்ஸ் இருக்குது, உங்கள் பர்ஸ். இதை நான் இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு நாலு நாள் கழித்து வந்து வாங்கிக்கிங்க, அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? செக்யூரிட்டி, யோ செக்யூரிட்டி, இங்கே வாயா, யோ இப்படி கூப்பிடுவீங்களே. அதே மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து உங்கள் பேங்க்கை உடைச்சா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் வந்தேன். உங்க பாஸ்புக் மட்டும் கொடுங்க, ப்ராப்ளம் ரெட்டிஃபை பண்ணிடலாம் சார். பாஸ்புக் எல்லாம் தூக்கிட்டே திரிவாங்க. வீட்ல வச்சிட்டீங்க அவ்வளவுதானே? ஆ, அது தொலைஞ்சிருச்சு. தூக்கிட்டு சுத்த முடியாது, ஆனா தொலைச்சிருவீங்க சார். நான் தொலைக்கல சார், அது தொலைஞ்சிருச்சு. இப்ப பாஸ்புக் தெரியுமா? ஐயோ, நம்ம பாஸ்புக் நம்ம வீட்லயே இருக்கணும், தொலைஞ்சா கஷ்டம் அப்படின்னு அதுக்கெல்லாம் தெரியுமா சார்? பரவாயில்ல சார், உங்கள் அக்கௌண்ட் நம்பராக சொல்லுங்க, கண்டுபிடிக்கலாம் சார். அவ்வளோ பெரிய அக்கௌண்ட் நம்பரு, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அது வந்துச்சா சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அந்த காலத்தில் தான் பாஸ்புக்கு நம்பர்லாம் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் நம்மள்ட்ட இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு தொலைஞ்சது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டுபிடிச்சிடலாம். ஆ சொல்லுங்கள் சார. அப்போது நேற்று ஒரு பீரோ சாவி தொலைஞ்சிச்சு, அதை கண்டுபிடிங்களா? போனியாயிடுச்சு. அப்படியே அடுத்த பேங்க்க்கு போய் பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட வேண்டியதான். பசியில சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு போன் எடுத்து பே பண்ற, சுத்துது சுத்திக்கிட்டே இருக்கு. சரின்னு கடுப்புல வண்டி எடுத்துட்டு ஊர் சுத்தலாம் அப்படின்னு போனா வண்டியில பெட்ரோல் இல்லை. சரி பெட்ரோல் பங்கு போய் பெட்ரோல் போட்டு அங்க பே பண்ணா அங்கேயும் சுத்துது சுத்திக்கிட்டே இருக்கு. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு சுத்துதே பூமி, இது போதுமாடா சாமின்னு ஒரு காலர் டியூன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பே பண்றேன், அங்கேயும் சுத்துது. சுத்துறது மட்டும் இல்லாம 5-7 டெபிட் ஆயிடும் அப்படிங்குறது. 5-7 வரைக்கும் அவன் கடைவாசல உட்காந்துருக்கா? ஆ முடியாதுல்ல, முடியாதுல்ல, முடியாது. இல்லை யார் காரணம்? நீங்கள் தான் சார் காரணம். இதை கூட மன்னிச்சிருவேன் சார், இதை கூட மன்னிச்சிருவேன். அன்றைக்கி அப்படி தான் என் நண்பன் கொடுத்தேன், 500 கடன் கொடுமாச்சான் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா. நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லை, நான் கடனை எவ்வளோ வேணால் கேளு, உடனே அனுப்பிடுறது 500 உடனே அனுப்புனா. எனக்கு ஸ்க்ராச் கார்டு வந்துச்சு, ஸ்க்ராச் கார்டுனு ஒரு மாதிரி ஆசையில் வந்துட்டு அப்படியே ஸ்க்ராச் பண்ணுறேன், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். சரி நெக்ஸ்ட் டைம் நமக்கு பெட்டர் லக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அவன் வந்து கொடுத்த கடனை திருப்பி அனுப்புகிறான், அவனுக்கு ஒரு ஸ்க்ராச் கார்டு வருது. அதில் என்ன இருக்கு, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தானே இருக்கணும். 150 இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த அமௌண்ட் யாரோடது? என்னோடது தானே, 150 என்னோடது தானே. அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் திமிரா. எல்லாத்துக்கும் யார் சார் காரணம்? நீங்கள் தான் சார், உங்கள் ஆப்பு தான் சார் காரணம் எல்லாத்துக்கும். ஐயோ சார், நீங்கள் இவ்வளோ நேரம் மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டீங்க சார். ஆப் நம்மளது கிடையாது, பேங்க் தான் நம்மளது. பேங்க் உங்களோட? ஆமா சார். ஆப் யாரோடது? ஆமா சார். காசு என்னோடது சார். ஆமா சார். பேங்க் நம்பி போட்டனா, ஆப் நம்பி போட்டனா? அப்ப நான் யார்ட்ட கேப்பேன்? கேட்கணும் தானே என் காசு. அந்த 150 யாரு காசு? யாரு காசு? என்னோட தானே. அப்ப யாருக்கு வேணும் அந்த காசு? என் கிட்ட தானே வரணும். சுத்துதுல இதே மாதிரிதான் எனக்கும் சுத்துச்சு. ஏன் கண்ணு தண்ணி வருது? ஏன் கண்ணு ரெட்டாவது? ஏன் ரெட்டாவது?